ஒரு அடர்ந்த காட்டில் அழகான யானை ஒன்று குளிச்சு முடிச்சுட்டு வீட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருந்ததான். அப்படி எதிர்க்க ஒரு அழுக்கான பன்றி சேற்றுல புரண்டுட்டு ஆட்டம் போட்டு வந்துட்டு இருந்ததான். இதை பார்த்த யானை நாமளும் அழுக்காயிடக்கூடாது அப்படின்னு ஓரமா ஒதுங்கி நின்னு பன்றி போறதுக்கு வழிய விட்டுச்சான். இதை பார்த்த பன்றி மற்ற விலங்குகள் கிட்ட, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்னை பார்த்து யானையே ஒதுங்கி நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேள்விப்பட்ட மற்ற விலங்குகள் எல்லாம், உண்மையா ஒரு பன்றியை பார்த்து நீ பயந்து வழிவிட்டியா அப்படின்னு கிண்டலா கேட்க, இதை கேட்ட யானை சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், நான் நினைச்சிருந்தா அந்த பன்றிய காலால மிதிச்சு நசுக்கிருக்க முடியும், ஆனா நான் அதை செய்யல, ஏன்னா அந்த பன்றிய மிதிச்சிருந்தா நானும் அழுக்காக்கி இருப்பேன், அதோட சேர்ந்து நானும் அசுத்தமாயிருப்பேன். ஒருவரை பார்த்து பயந்து போறதுக்கும் வேண்டாம்னு ஒதுங்கி போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான் அந்த யானை. இந்த கதையில வரது போலதான், புத்திசாலியான மக்கள் எப்போதுமே தவறான ஆட்கள் கிட்ட இருந்து விலகியே இருப்பாங்க. அப்படி விலகி இருக்கிறதுக்கு பேரு பயம் இல்ல, புத்திசாலித்தனம். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில தவறான சகவாசத்துல இருந்து விலகி உங்களுடைய குறிக்கோள்ல மட்டுமே கவனம் செலுத்துங்க, நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி பெறலாம். ஒரு நாள் கடல்ல இருக்கிற ஒரு குட்டி மீன் தான் அம்மா மீன் கிட்ட போய், அம்மா நாம உயிர் வாழ்றதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்களே, அந்த தண்ணி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அம்மா மீன், தோ நம்மளை சுத்தி இருக்கே இதுதான் தண்ணி அப்படின்னு சொல்லிச்சான். தண்ணி இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எதுவுமே என் கண்ணுக்கு தெரியலையே, சரி நான் போய் அப்பாட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட போய் கேட்டுச்சான். அவங்க அப்பாவும் அதே பதில சொல்ல இந்த குட்டி மீனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த வழிய ஒரு சுறா மீன் வர அதுகிட்டயும் இந்த குட்டி மீன் இதே கேள்வியை கேட்டிருக்கு. உடனே சுறா மீன் இந்த குட்டி மீனை தன் தோள்ல சுமந்துட்டு கடலுடைய மேற்பகுதிக்கு வந்து நீந்துச்சான். தண்ணியிலிருந்து வெளியில வந்ததும் இந்த குட்டி மீன் மூச்சு விட முடியாம திணறிச்சான். உடனே சுறா மீன் கடலுக்குள்ள மூழ்கிடுச்சு. இப்ப இந்த சுறா மீன் குட்டி மீனை பார்த்து, இப்ப புரியுதா இதுதான் தண்ணி அப்படின்னு சொல்லிச்சான். நம்மளை சுத்தி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு, ஒரு நாள் அது இல்லாம போகும்போதுதான் அதோடைய அருமை தெரியுது. ஒரு காகம் தான் ரொம்ப கருப்பா இருக்கிறதுனால வருத்தப்பட்டு தன்னை யாரும் மதிக்கிறது இல்ல, யாருக்கும் என்ன பிடிக்கிறது இல்லன்னு சோகமா ஒரு கொக்கை சந்திச்சு, உன்ன போல நான் வெள்ளையா பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். நானும் அப்படிதான் நினைச்சேன், ஒரு கிளிய பாக்குற வரைக்கும் அது அவ்வளவு அழகா பல வண்ணங்கள்ல இருக்கு, இது எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சான். அந்த கிளிய தேடி போய் உன்ன மாதிரி நான் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப அந்த கிளி, நானும் அப்படிதான் நினைச்சேன், ஒரு மயிலை பாக்குற வரைக்கும் அது கண்ணை கவரும் அழகு, கொள்ளை கொண்ட தோகை, இது எல்லாம் பார்த்து நானும் மயில் மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னு சொல்லிச்சான். உடனே பறவைகள் சரணாலயத்துக்கு போய் காகம் மயிலை பார்த்து, நீ எவ்வளவு அழகா இருக்க, உன்ன மாதிரி நான் இருக்க கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மயில் சொல்லிச்சான், நான் இவ்வளவு அழகா இருக்க போய் தான் இந்த சிறைக்குள்ள இருக்கேன், இதுவே நானும் காகமா பிறந்திருந்தா என்னை யாரும் கண்டுகிட்டு இருந்திருக்க மாட்டாங்க, நிம்மதியா சுதந்திரமா வானத்துல பறந்திருப்பேன்னு மயில் சொல்லிச்சான். நாமளும் இப்படிதான் இவரை போல இருந்திருக்கலாம் அவரை போல இருந்திருக்கலாம் அப்படின்னு அடுத்தவங்க வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கோம். உண்மையிலேயே இந்த உலகத்துல எல்லோருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கதான் செய்யுது, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை, அவ்வளவுதான். நமக்கு கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ற ஒரு ராஜா தான் கணக்கு பிள்ளை கிட்ட எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குன்னு விசாரிச்சாராம். 16 தலைமுறைக்கு உட்காந்தே சாப்பிடலாம்னு சொன்னாராம். ஆனா 17வது தலைமுறையில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு கவலையில அவரு நோய்வாய்ப்பட்டுட்டாராம். இத அந்த ஊருக்கு வந்த ஒரு யோகி கேள்விப்பட்டு இவரை வந்து சந்திச்சாராம். தான் சொல்ற மாதிரி செய்ய சொன்னாராம். 2 பச்சிளம் குழந்தைகளுடன் கூடிய ஒரு விதவை பெண்ணை கண்டுபிடிக்கணும், அவ தினசரி வேலைக்கு போறவளா இருக்கணும், அவ வீட்டுக்கு தானியத்தை அனுப்பு, 2 மாட்டு வண்டி நிறையன்னு சொன்னாராம். அப்படியே மன்னன் செய்ய அந்த பெண்ணோ தன்னுடைய வீட்டு அரிசி பானையில பாத்துட்டு, 3 நாளைக்கு எனக்கு சமைக்கிறதுக்கு தானியம் இருக்கு, அதனால தேவைப்பட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாளாம். இத மன்னர் கிட்ட அந்த யோகி சொன்னாராம், பார்த்தாயா தினசரி கூலி வேலைக்கு போகி சம்பாதிச்சு தர கனவனும் கிடையாது, ஆனா உழைக்க முடியும்ன்ற உறுதியோட அந்த பெண் இருக்கா, நீயோ 17வது தலைமுறைய பத்தி கவலைப்படுற, இதுதான் வியாதி, இத உன் மனசுல இருந்து நீதான் விரட்டணும்னு சொன்னாராம். தோல்விகள் சூழ்ந்தாலும் இருள விளக்கும் கதிரவன் போல அனைத்தையும் நீக்கி அடுத்தடுத்து வெற்றி படியில காலடி எடுத்து வையுங்க, முடிய வரைக்கும் அல்ல உங்கள் இலக்கினை அடையும் வரைக்கும். ஒரு புது படவை ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து குடுக்க அவளுக்கு, அதை கூட்டிட்டு வந்து வேலை முடிஞ்சு போச்சு, பலகாரம் எல்லாம் சுட்டு முடிய போகுது, நாளைக்கு ஊருக்கு அனுப்பிட்டு வேண்டியதான்.